இந்த வாரம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் குரு, கேது, செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், சனி, கும்ப ராசியில் சூரியன், புதன், மேஷ ராசியில் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை. இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும்? கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம். சூரியன் கும்பராசியிலும், செவ்வாய் தனுசு ராசியிலும், புதன் கும்பராசியில், குரு தனுசு ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், சனி மகர ராசியிலும், ராகு மிதுன ராசியிலும், கேது தனுசு ராசியிலும் இருக்கிறார்கள். சந்திராஷ்டம ராசிகள் மகர ராசிகளுக்கு மார்ச் 8 காலை 6:52 மணி முதல் மார்ச் 10 தேதி காலை 6:22 மணி வரை சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்கவும். வண்டி வாகனத்தில் போகும் பொழுது நிதானம் தேவை. வீண் வம்பு வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் 10 காலை 6:22 மணி முதல் மார்ச் 12 காலை 5:35 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்கவும். வம்பு வீண் வழக்குகளில் தலையிட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, அனைத்து விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இருப்பது அவசியம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். நவீன ரக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களின் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வெளியூர்களில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுபறிக்கு பிறகே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீர்கள். புகழும் ரசிகர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவர்கள் மன தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கும். பெண்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் உருவாகும். விரயங்கள் அதிகரிக்கும். உறவினர் பகையால் உள்ளத்தில் வாட்டம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை காரணமாக அருகில் இருப்பவர்களின் ஆதரவை தேடி செல்லும் சூழ்நிலை உருவாகும். சங்கிலி தொடர் போல கடன் சுமை கூடலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட இயலும். தாய் மற்றும் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு திருப்தி அளித்தாலும் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். வாரத்தின் மையப்பகுதியில் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிறருக்கு பணப்பொறுப்பு சொல்வதால் சிக்கல்கள் வரக்கூடும். பணிபுரியும் பெண்களுக்கு மிகுந்த கவனம் தேவை. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறையலாம். மகர ராசி அன்பர்களே, புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடைபெறும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல சம்பந்தம் அமைய வாய்ப்புள்ளது. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதுடன் அதனால் ஆதாயமும் அடைவீர்கள். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். ரசிகர்களிடம் உங்கள் செல்வாக்கு கூடும். சிலருக்கு விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும். பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள். ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கூறி பாராட்டு பெறுவீர்கள். ஆனாலும் நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடுவது மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகள் வழியிலும் உடன் இருப்பவர்கள் வழியிலும் எதிர்பாராத விரயங்கள் உண்டாகும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் கோபத்தால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். எனவே நிதானம் தேவை. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் மற்றும் சகோதரத்தால் உதவிகள் கிடைக்கும். இருப்பினும் பூசல்களும் மனஸ்தாபங்களும் இடையிடையே வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும். அவர்களின் வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்குவீர்கள். வரவும் செலவும் சமமாகும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது அரிது. வேலை பளு கூடும்.